ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சில்ஸ் வந்து மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸ் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, சார் நான் படிக்கணும்னு நினச்சா இந்த காலேஜில் தான் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், சரியா? அப்போ எனக்கு வந்து எந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் எனக்கு நான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து என்ன நினச்சிருக்காருனா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி நினச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் விருப்பப்படுற காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஐடி, அதாவது கலைஞர் கருணாநிதி காலேஜில் நான் படிக்கணும்னு சொல்லி இவர் நினச்சிருக்காரு. அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த காலேஜை கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு விருப்பமான காலேஜ் இந்த காலேஜ் தான், நான் இங்கே தான் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன், இங்கே தான் நான் படிக்கணும் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, இந்த கோர்ஸ் தான் நான் படிக்கணும்னு சொல்லி விரும்பணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காலேஜை கொடுங்க, அந்த பிரான்ச்சை கொடுங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காலேஜும் அந்த கோர்ஸும் என்னன்னு சொல்லி கிடச்சிடும், சரியா? இப்போ இல்லை சார், நான் வந்து எனக்கு முதல் நான் என்ன பண்ணுறேன்னா வேறு மாதிரி நான் என்ன பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காலேஜெலாம் நான் வந்து கிடைக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு விருப்பமான காலேஜை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், எஸ்எஸ்என்னு, பிஎஸ்சி இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான காலேஜை கூட நீங்கள் கொடுக்கலாம், சரியா? அதனால் சப்போஸ் எனக்கு இந்த காலேஜ் தான் சார் நான் படிக்கணும், எனக்கு வேறு காலேஜே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காலேஜை நீங்கள் கொடுக்கலாம், சரியா? அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் காலேஜில் அட்மிஷன் போட்டிருப்பீங்க, அவங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணித்தரேன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நாங்கள் வந்து பிளாக் பண்ணி எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அந்த பிளாக் பண்ணி எடுத்து கொடுக்குறேன் அப்படிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. பிளாக் பண்ணி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக என்ன பண்ணுவாங்க, அவங்க காலேஜை போட்டு விடுவாங்க. இதுதான் பிளாக் பண்ணி எடுத்து கொடுக்குறது, சரியா? உங்களை ஏமாத்துறதுக்காக என்ன பண்ணிப்பாங்கன்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. சரி பரவாயில்ல, அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு போல முடிஞ்சிருச்சு. சரி இப்போ நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காலேஜ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி அந்த காலேஜை போடுங்க, உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.